ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்குள் நீ உனக்குள் நான், எபிசோட் 67. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டீல்ஸ் ஆஃப் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஃபாரஸ்ட் ஹவுஸ். பாட்டி: ஆமாம், உன் புருஷனை நீ எப்படி கூப்பிடுவேன்? பாரு, வாங்க போங்கன்னு தான் பாட்டியை கூப்பிடுவேன். ஆமாம் பாட்டி, நீங்கள் தாத்தாவை எப்படி கூப்பிடுவீங்க? பாட்டி: மாமான்னு கூப்பிடுவேன். பாரு, ஓகே பாட்டி. பாட்டி: பொண்டாட்டி புருஷனை மாமான்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் என் மாமாவை அப்படி கூப்பிடும்போது அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உன் புருஷனை மாமான்னு கூப்பிட்டு. பாரு அதை கேட்டு ஷாக். நானா? பாட்டி: நீ தான், உன் புருஷன் தானே, கூப்பிட்டு. பாரு மைண்ட் வாய்ஸ்: நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் யாரையும் அப்படி கூப்பிட்டதில்லை, நான் எப்படி? பாரு: கூப்பிட்டு, இந்தா டவல் கொடு. பாரு முழிக்கிறா: பாட்டி கூப்பிடு. பாரு: சரி பாட்டி. ஆதியும் தாத்தாவும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆதி: தாத்தா, வீடு ரொம்ப அழகாக இருக்குது. தாத்தா: அப்படியா? இது அந்த காலத்தில் கட்டினது. ஆதி: நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் தாத்தா. தாத்தா: எடுத்துக்கோ தம்பி, இதில் என்ன இருக்குது? ஆதி அவங்க வீடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ மாதிரி எடுக்கிறாரு. பாட்டி: கூப்பிடு. ஆதி கரெக்டாக பாரு பக்கம் திரும்புகிறாரு. பாரு: மாமா அப்படின்னு கூப்பிட ஆதி ஷாக்காக பாருவை பார்க்குறாரு. பாட்டி என் தாத்தா சிரிக்கிறாங்க. பாரு: மாமா தவ்வல் தோத்திக்கோங்க. ஆதி அவரை கை கிள்ளி பார்க்குறாரு. ஆதி: ஆ, அப்போ உண்மைதானா? பாரு: மாமா வாங்கிக்கோங்க. ஆதி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. பாரு மைண்ட் வாய்ஸ்: பாட்டி சொன்னது சரிதான், நான் அப்படி கூப்பிட்டதும் எவ்வளோ சந்தோஷம் அவர் முகத்தில். ஆதி மைண்ட் வாய்ஸ்: மாமாவா? ஐயோ, நான் காண்றது கனவா இல்லை நினைவா? நெஞ்சந்தா, கிள்ளி கூட பார்த்தேனே. ஐயோ, என் பாப்பா என்ன மாமான்னு கூப்பிட்டாலே. ஆதி: என்ன பாப்பா, புதுசாக மாமான்னு கூப்பிடுறேன்? பாரு: ஏ, நான் உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதா? ஆதி: ஐயோ, நீ என்னை தாராளமாக கூப்பிட்டு எனக்கு ஹாப்பி தான். பாட்டி: சரி, ரெண்டு பேரும் தோத்திக்கோங்க, அந்த ரூமில் தங்கிக்கோங்க. ஆதி ஐப்பாரு: ஓகே பாட்டி. தாத்தா: போய் தூங்குங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன? ஆதி: பார்வதி ஆதித்யா. பாட்டி: அந்த சிவன் பார்வதி மாதிரியே. ஆதி ஐப்பாரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. தாத்தா: சரி கண்ணு, போய் தூங்குங்க, காலையில் எழுந்துடுங்க. ஆதி ஐப்பாரு ரூமுக்கு போகிறாங்க. ஆதிக்கு பாரு அவரை மாமான்னு கூப்பிட்டதை பற்றி யோசிச்சுட்டே தலை தோத்தாமல் அங்கே இருக்கிற பெட்டில் உட்கார்ந்துருக்காரு. பாரு ஆதியை பார்த்து சிரிச்சுட்டு டவ்வல் எடுத்து ஆதி தலையை தோத்தி விடுறா. ஆதி பாருவையே பார்க்குறா. பாரு: என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆதி: பாப்பா, உனக்கு என்னாச்சு? நீ என்ன, நீ திடீர்னு மாமான்னு கூப்பிட்டேன், நான் கேட்டதும் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு கேட்குற, சொல்ல. பாரு: அது வந்து பாட்டி தான் அப்படி கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு பாட்டி சொன்னதெல்லாம் சொல்கிறா. ஆதி: ஓ, அதான் அப்படி கூப்பிட்டியா? சரி சரி. அதை கேட்டதும் ஆதி ஃபேஸ் சேட் ஆகுது. பாரு கவனிக்கலை. பாரு: தூங்கலாமா, காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஆதி: ம். ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க. பாரு ஆதி நெஞ்சில் படுத்துக்கிறா. ஆதி பாருவை பார்க்குறா. பாரு தூங்கலை. ஆதி செக் பண்ணுறாரு, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். பாரு தூங்கிட்டேன்னு நினச்சி பேசுகிறான். ஆதி: அப்போது நீ என்ன மாமான்னு பாட்டி சொல்லி தான் சொன்னியா? உன் மனசார சொல்லலையா? நீ சொன்னதும் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நினைக்கல. பரவாயில்ல பாப்பா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்ட. இல்லைன்னா நான் தேவையில்லாமல் ஆசையாக இருந்திருப்பேன். உன்கிட்ட இருந்து வரை பற்றி எனக்கு எதுவும் வேண்டாம் பாப்பா. உனக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நானும் என் காதலும் காத்திருக்கோம் அப்படி சொல்லி பாரு போகல கிஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. இதெல்லாம் கேட்டு பாருவுக்கு கஷ்டமாக இருக்குது. அவளும் தூங்கிடுறா. தட் டீன்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி பாரு எழுந்து கிளம்புறாங்க. பாட்டி: பார்வதி இங்கே வா. பாரு பாட்டிக்கிட்ட போகிறான். ஆதி அந்த சைட் ஃபோன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. இவங்களை பார்த்துட்டு அமைதியாக மறைஞ்சு நின்று இவங்கள பார்க்குறாரு. பாட்டி: ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சு? பாரு: 2 மாதத்துக்கு முன்னாடி பாட்டி. பாட்டி: சரி, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உன் பாட்டியாக நினச்சி கேட்குறேன். பாரு: ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கேளுங்க. ஆதி மைண்ட் வாய்ஸ்: அப்படி என்ன கேட்க போகிறாங்க? பாட்டி:
ஆதி தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா, சந்தோஷமாக பார்த்துக்கிறாரா? பாரு, இதை கேட்க தான் இவ்வளோ தாங்கினீங்களா? பாட்டி நீ சொல்ல பார்வதி. பாரு பாட்டி, இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியுமே. அதே மைண்ட் வாய்ஸ், பாட்டி தான் கேட்குறாங்கல்ல, சொல்லு பாப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாட்டி உன் முகத்திலே தெரியுது, இருந்தாலும் சொல்லு. பாரு அவ்வளோதானா, சொல்லிடுவோம். என் மாமா என்னை மகாராணி மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாட்டி. ஆதி ஷாக். பாட்டி நேத்து நான் சொன்னேன்னு தானே நீ ஆதி தம்பியை மாமான்னு கூப்பிட்டேன். பாரு ஆமாம் பாட்டி. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஒரு பொய் இல்லைன்னு சொன்னால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பார்வதி ஆனால் பாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னு கூப்பிட்டாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது பாட்டி. அதுக்கு இது கேட்டு இன்னும் ஷாக் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ், அப்போது பாப்பா நீ மனசார தான் மாமான்னு கூப்பிட்டியா? ஐயோ பாப்பா இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறியே. பாட்டி எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி. பாரு ஏன் மாமா என் கூட இருந்தா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரி பாட்டி அப்போ நாங்கள் கிளம்புறோம். பாரு வரா. ஆதி ஒன்றும் தெரியாதவர் மாதிரி நிற்கிறாரு. தாத்தா சரி கண்ணு, எப்பவும் சந்தோஷமாக இருங்க, இங்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க. பாரு கண்டிப்பாக தாத்தா நாங்கள் வரோம், நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. பாட்டி சரி கண்ணுங்களா? ஆதி அன் பாரு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி அன் தாத்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம்னு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. பாட்டி அடுத்த தடவை வரும்போது நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஆதி அன் பாரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தாத்தா சீக்கிரம் பேரும் பேத்திய பெற்று எங்களுக்கு கண்ணில் காமிங்க. பாரு கீழே குனிஞ்சுக்கிறான். பாட்டி அதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, என்ன ஆதி தம்பி அப்படி தானே? ஆதி சரின்னு தலையாட்டுறாரு. தாத்தா பிள்ளைங்க வெக்கப்படுறாங்க பாரு. ஆதி அன் பாரு சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ண கார் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அட் ஆதி கார். ஆதி பாரு அவரை மாமான்னு சொன்னதை நினச்சி சந்தோஷமாக வராரு. பாரு அங்கே தாத்தா பாட்டி சொன்னதை நினச்சிட்டு வராரு. ஆதி பாருவை பார்க்குறான். பாரு அந்த சைடு திரும்பி வெளியே பார்த்துட்டு வரான். ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன பாப்பா யோசிக்கிறான், அந்த தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஆசை தான் நம்ம பாப்பாவை பார்க்க. நீயே பாப்பா மாதிரி தான் இருக்க, அப்படின்னா நம்ம பாப்பா இன்னும் எப்படி இருக்கும்? எனக்கும் ஆசையாக தாண்டி பாப்பா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என் காதில் ஏற்றுக்கணுமே. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஏற்றுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆதி கார் டிரைவ் பண்ணுறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ், என்னால் அவர் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுவும் என்னால் கூடாது. இனிமே என்னால் முடிஞ்ச வர நான் கண்டிப்பாக அவர் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு எல்லாமா இருந்து என்ன பார்த்துக்கிறாரு, நானும் பார்த்துக்கணும்ல, அதான் சரி அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. ஆதி பாப்பா நீ உள்ளப்போ நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். பாரு ம் சரியா அப்படின்னு உள்ளே போகிறா. அட் ஹால் பாரு உள்ள வரா. அப்போது சாந்தி அண்ட் மித்ரா வராங்க. மித்ரா பாருமா அவன் நைட் மாமா கூட வெளியே போயிட்டு இப்போ தான் வரா, ஏதாச்சும் பண்ணுமா? சாந்தி அவ்வளோதானா, இப்போ பாரு. பாரு ஸ்டெப்ஸ் ஏற போகிறான். அப்போ சாந்தி ஏய் நில்டி. பாரு திரும்பி பார்க்குறான். சாந்தி ஏய் என்னடி அப்படி பார்க்குற, இங்கே வா. பாரு எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லுங்கள், எனக்கு காது கேட்கும். அப்போ கரெக்டாக ஆதி வராரு. வந்து பார்த்துட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்குறாரு. சாந்தி என்னடி திமிரா? பாரு ஆஹா லைட்டா. மித்ரா ஏய் என்னடி எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். பாரு நான் இதுக்கு பயப்படணும், நான் எதுவும் தப்பு பண்ணலையே. சாந்தி என்ன பண்ணல, நேற்று நைட் வெளியே போயிட்டு இப்போ தான் வர, எங்கடி போனேன்? பாரு நான் வெளியே போனால் உங்களுக்கு என்ன, நான் என் புருஷன் கூட எங்கே வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் வருவேன், ஏன் இஷ்டம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆதி மைண்ட் வாய்ஸ் பாரா என் பண்டாட்டியா கொக்கா வர வா. மித்ரா ஏய் நேற்று நைட் மாமா கூட எங்கே போனேன்? பாரு நான் எங்கே வேணாலும் போவேன், உனக்கு என்ன, நீ கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? சாந்தி ஏய் எவ்வளோ திமிரு, எங்கள் ஆதியா உன் முந்தானியில் முடிச்சு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா? பாரு ஏன் முந்தானி இல்லையா அப்படின்னு அவள் சாரி முந்தானியை எடுத்து காமிச்சு இங்கே எங்கே அவர் இருக்காரு, எதுவும் இல்லையே, அவரை எப்படி முந்தானியில் முடிச்சு வச்சா என் சாரி கலந்துடுமே, நான் எங்கேயும் பிரித்து கூட்டிகிட்டு போலையே. சாந்தி ஏய் என்ன நக்கலா? பாரு இல்லை விக்கல். மித்ரா நேற்று நைட் என்னடி பண்ணீங்க? பாரு மைண்ட் வாய்ஸ் இவளை ஏதாச்சும் பண்ணணுமே, என்னே வம்பளுக்குற
இப்போ பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அது வந்து அப்படின்னு சாரி முந்தானியே மடிச்சுட்டே பேசுகிறான். அது மைண்ட் வாய்ஸ். பாப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டான், பாப்போம் என்னன்னு. பாரு புருஷன் பொண்டாடிக்கு நடுவில் 1000 இருக்கும், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? மித்ரா ஷாக். ஏய் என்னடி சொல்கிற? பாரு அது எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன்? அது நேற்று நைட் என்னாச்சுன்னா அது அவரும் நானும். மித்ரா அவரும் நீயும்? பாரு அவரும் நானும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. சாந்தி அண்ட் மித்ரா ஷாக். அதே மைண்ட் வாய்ஸ். பாப்பா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், நேற்று கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ என்ன என்ன நினச்சிருப்பா? பட் பாப்பா அத்தைக்கு மித்ராக்கும் செம்ம பதிலடி, பாவம். ஆதி உள்ளே வராரு. ஆதி என்னத்த சில மாறி நிற்கிறீங்க? சாந்தி என்ன ஆதி நடக்குதுங்க? ஆதி முதல்ல நீங்கள் நடந்து வந்தீங்க, அப்புறம் என் பாப்பா வந்தா, இப்போ நான் வந்தேன், உங்களுக்கு என்ன வேணும்? சாந்தி என்ன ஆதி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நக்கல் பண்ணுறீங்களா? ஆதி சும்மா இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதான் என் பாப்பா பதில் சொல்லிட்டு போயிட்டாலே அப்புறம் என்ன? அவன் என்ன சொன்னாலோ அதான் நடந்துச்சு. அத்தை தேங்க்ஸ் அத்தை, நீங்களே அவளை இன்னும் என்கிட்ட நெருங்க வர வைக்கிறீங்க. நான் வரேன் அப்படின்னு அவரும் ஓடிடுறா. மித்ரா அம்மா என்னம்மா மாமாவும் இப்படி சொல்கிற? ஐயோ அப்பா மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா? சாந்தி ஏய் நிறுத்து, முதல்ல இந்த ப்ரெஸ் காரிய இந்த வீட்டை விட்டு துரத்தணும், ஏதாச்சும் வழி பண்ணுவோ இவங்களை பிரித்து காட்டுறேன். மித்ரா இவன் வேற இப்படி வெக்கப்பட்டு போகிறான், பயமாக இருக்குமா? சாந்தி மித்ரா இவங்களை பிரிக்க என்னெல்லாம் பிளான் பண்ணுவாங்க? ஆதி பாருக்கு அதில் ஏதாவது பிரச்சனை வருமா? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.